என்னது அந்த ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய அந்த ஐடியில் நீ ஒரு ஃபுட் நேமை வச்சு நீயும் மெசேஜ் சேட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு அதிர்ச்சியாக கேட்டான் இல்லைங்களா அந்த ஜானும் நம்ம ரைட்டர் போவை பார்த்து அவங்களும் ஆமாம் அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏன் இந்த ஜான் இவ்வளோ அதிர்ச்சியானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஹலோ டியர்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி. மை ஒய்ஃப் சஃபர் அப்படிங்கிற ட்ராமாவோட அடுத்த பாட்டை பார்த்துலாம். நம்ம ஜான் ஏன் அதிர்ச்சி ஆனாங்க அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீக்கெண்ட் சுமாவோட செமையாக ஹாங்காங் போய் என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக மசாஜ் எடுத்துக்கிறதுக்காக இந்த லாயர் வந்திருக்கான். ஏற்கனவே ஒரு ஒய்ஃபு மூணு அஃபேர், இது பத்தாதுன்னு மசாஜ் பண்ண வந்த இடத்துலையும் பொண்ணுங்களையே கேட்குறான். பட் இவனோட கெட்ட நேரம், மசாஜ் பண்ண வந்தது ஒரு பையன், அதுவும் நல்லா போட்டு கை காலையில் முறுக்கி முறுக்கி விட்டுடுறான். இந்த பக்கம் ரைட்டர் பூவே வந்துட்டு கேட்குறாங்க, ஏன்டா குறுகுருன்னு எண்ணியை பார்த்துட்ருக்கேன் ஜான் கிட்டே கேட்குறதுக்கு. அப்போது ஹீரோ தான் அந்த டாய்க்கரன்னு தெரிஞ்சுதானே நான் ரிப்ளை பண்ணிட்டுருக்கேன். எல்லாமே தெரிஞ்சிருக்கு, எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனாலும் தெரியாத மாதிரி எங்களுக்குள்ளேயே நாங்கள் பேசுகிறது எல்லாம் ஏதோ ஒன்றுமே புரியாத மாதிரி வேடிக்கை பார்த்துட்ருக்கேல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைட்டர் போ போகிறான், நிஜமாலுமே உனக்கு ஹீரோ த டாய்க்கர்னு தெரியுமா அப்படிங்கிறதுக்கு இது வரைக்கும் எனக்கு டவுட்டாக தான் இருந்தது. ஏன்னா அவர் கையில் வெட்டிங் ரிங் இல்லாது இதெல்லாம் வச்சு லைட்டாக நான் ஸ்மெல் பண்ணிட்டேன். பட் கன்ஃபார்ம் பண்ணது இப்போ தான், ஹீரோ த டாய்க்கர்னு நீ சொன்ன பற்றியா இப்போ தான்டா கன்ஃபார்ம் பண்ண அப்படின்னு போனதும் ஜானு, ஐயோ குத்து மதிப்பாக தான் கேட்டாலாம் நாம தான் வளரிட்டோமா அப்படின்ட்டுருக்கு. இது மட்டும் ஹீரோக்கு தெரிஞ்சால் கொன்றுவானே அப்படின்ட்டு தோணுது. இதை எப்படி இந்த ஜான் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா, இவங்க வந்து எடுக்கிற ஷோவே அஃபேரை பற்றினது, அதில் சில வேர்டிங்ஸ் எல்லாம் இவன் பேசுகிறப்போ இந்த ரிப்ளையெல்லாம் எங்கேயோ படித்த மாதிரியே ஜானுக்கு இருந்திருக்கும், அதை வச்சு தான் கேட்டிருக்கான். பட் அந்த டாய்க்கரனை ஃபாலோ பண்ணுறவளும் இவன் தான், அதாவது இந்த ரைட்டர் போதான், பட் வேறு நேமில், ஒரு ஃபுட்டோட நேமில் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாள். ஒரு டவுட்டில் கேட்க போய் கடைசியில் எல்லாத்தையும் வளரி இந்த ஜான் மாட்டிக்கிட்டான். இந்த பக்கம் ஹீரோயின் வந்து நைட்டு ஃபஸ்ட்டு பையனுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க, அம்மானு ரொம்ப மிஸ் பண்ணுறம்மா வா அப்படின்னு சொல்கிறப்போ, பாட்டிக்கு தொந்தர கொடுக்காத தங்கம், நான் அம்மா சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிவிட்டு, சரி காலையிலேருந்து இந்த மனுஷன் கூப்பிட்ருக்காரு அப்படின்ட்டு ஹீரோக்கு கால் பண்ணுறாங்க. ஹீரோ வந்து பேசுகிறாங்க, ஹீரோக்கு வீட்டில் தனியாக இருக்க பிடிக்கல, ஸோ அதனால் இந்த ஜானோட வீட்டில் தான் வந்துருப்பாங்க. ஜானுக்கு மண்டை பிச்சுக்கிற மாதிரியான விஷயம் என்னென்னா, இவ தான் இத்தனை நாள் டாய்க்கரனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கா நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைட்டர் போவோட ஐடிக்கு இவன் பாட்டுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ வந்து பேசுகிறப்போ சொல்கிறாங்க, என்ன ஹீரோயின் ஸ்ட்ராங்காக டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க, டைவர்ஸ் பேப்பர்லையும் சைன் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ரிங்கை வச்சுட்டு தானே அவங்க வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் பார்த்தே பேசியிருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ ஹீரோயின் இப்போ கொஞ்சம் மனசு மாறி இருப்பாங்களா அப்படின்னு ஹீரோ நினைக்கிறதுக்கு தப்பு, ஹீரோயின் மனசே மாறல. ஹீரோக்கு கோவம் வந்துடுது, எந்த தப்பு பண்ணாமல் நான் எதுக்காக டைவர்ஸ் பண்ணணும், எனக்கே இந்த தண்டனையை கொடுக்குறேன், எதுவுமே கிட்ட கிளியராக பேச மாட்டேங்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் ஒரு கான்வர்சேஷனை மேக் பண்ணலான்னு தான் இன்றைக்கி வந்தேன், பட் நீ படுக்க டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி வச்சுட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எகேன் அதை பற்றியே பேசுறதுக்கு, இந்த பாருங்கள் எகேன் எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்க முடியும்னு எனக்கு தெரில, உங்களை டைவர்ஸ் பண்ணுற மைண்டும் எனக்கு இல்லை, எனக்கு அந்த சந்தான் வேணும்னா நான் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருப்பேன், அதெல்லாம் நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல, பட் நீங்கள் கொஞ்சம் ஓவராக நிறைய பேசிட்டீங்க, இதுக்கப்புறம் நம்மளால் ஒரு இயல்பான கணவன் மனைவியாக வாழ முடியும்னு எனக்கு தெரில, ஸோ ப்ளீஸ் நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் பையனை பற்றி ஹீரோ பேசுகிறாங்க, நான் வந்து ஒன்ஸ் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமாக அதை பற்றியெல்லாம் நம்ம வந்து பேசி முடிவு பண்ணிக்கலாம், என் பையன் என் கூட தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன் இப்படி பண்ணிட்டுருக்க, எல்லா தப்பும் நீ தான் பண்ண, தண்டனை எனக்கு, கண்டவன் கூட நீ அஃபேர் வச்சுக்கிட்ட அப்படின்னதும் ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது, சும்மா என்னையே குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, ஆமாம் நான் அஃபேர் வச்சுக்கிட்டேன் தப்பு தான், ஏன் நீங்கள் அஃபேர் வச்சுக்கல, நீங்கள் என்ன தவிர எந்த பொண்ணையும் பார்த்ததே இல்லை அப்படின்னு கேட்டதும் ஹீரோ நல்லவராக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும், நான் எங்கடி அஃபேர் வச்சுக்கிட்டேன், எனக்கு எவ்வளோ தெரியும் அப்படின்னு கேட்டிருக்கணும். அதுக்கு பதிலாக ஹீரோ ஷாக் ஆகிட்டு அப்படியே நிற்கிறாரு. ஹீரோயின் காலை கட் பண்ணிட்டாங்க. ஹீரோ அப்படியே பிரம்ம பிடிச்ச ஒரு மாதிரி வந்து உட்காந்துட்டு, டே என் பொண்டாட்டி என்னை பார்த்து கேட்டுட்டாடா, உங்களுக்கெல்லாம் அஃபேர் இல்லையா, இருந்ததே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாடா, பட் என் மேலே தப்பு இல்லைன்னா நான் இல்லைன்னு சொல்லியிருக்கணும்ல, அதுக்கு பதிலாக நான் ஷாக் ஆகி நின்றுட்டேன் அப்படின்னு ஜான் கிட்டே கேட்குறதுக்கு, இதை கேட்குற நிலமையில ஜான் இல்லை, எனக்கு அஃபேர் இருந்திருந்தா அட்லீஸ்ட் எனக்கு ஞாபகம் இருந்திருக்கலாம்டா அப்படின்னு ஹீரோ புலம்புறாரு. இவர் புலம்புறப்பே தெரியுது இந்த மனுஷன் ஏதோ ஒரு கலாட்டா பண்ணியிருக்கான் அப்படின்னு, அது என்னன்னு நம்மளுக்கு இப்போ தெரியல. இந்த பக்கம் மசாஜ் பார்லர்கள்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் உடம்பு அங்கங்கே பிடிச்சிக்கிச்சு, சாம்பார் பக்கெட் தூக்கிட்டு வர்ற மாதிரியே சாய் நடந்து வரான். இந்த ஹாரா பொண்ணை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு மனசே கஷ்டமாக போயிடுது, எல்லாமே தெரிஞ்சிருந்தும் தெரியாத மாதிரி நடிக்கிறது அப்படிங்கிறது வாழ்க்கையில் கொடுமையான விஷயம். ஏன் அப்படியே சாம்பார் பக்கெட் தூக்கிட்டு வந்து உட்காந்துக்கிறேன், என்னங்க ஆச்சுங்கிறதுக்கு, அது ஒன்றும் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கலாம் அப்படின்னு மசாஜ் பார்லர் போனால் அங்கே இங்கே பிடிச்சி விட்டாங்க. சரி விடு அது என்னோடய ப்ராப்ளம், கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீக்கெண்ட் மவுண்டைன் கிளைம்பிங் போகலான்ட்ருக்கேன் அப்படிங்க, இதை கேட்குற ஹாரா இருந்துட்டு, என்னங்க இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் தான் அப்பா கூடயும் ஜட்ஜ் கூடயும் பேசுகிறதுக்கு ஓகேன்னு சொல்லியிருந்தீங்களே, நானும் அப்பா கிட்ட ஓகேன்னு சொல்லிட்டேன், இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அகேன் அப்பா கிட்ட நான் ஃபோன் பண்ணி மீட்டிங்கை கேன்சல் பண்ண சொல்கிறதாங்கிறதுக்கு, அடடா நீ அவ்வளோலாம் யோசிக்காதம்மா, நான் மவுண்டைன் கிளைம்பிங்க்கு போயிட்டு
டூ டேஸ்க்கு அப்புறமாக ஈவினிங் வந்துடுவேன். கரெக்டாக அந்த ஈவினிங் 6 மணிக்கு மேலே தான் நான் அப்பாவையும் சர்ச்சையும் நான் மீட் பண்ணால் நான் மீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லைங்க, எனக்கு எனக்கு சரிப்பட்டு வரும் தோணலை, நான் அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடுறேன். நீங்கள் எதுக்கு அவதியாக போயிட்டு வரணும், நீங்கள் நிதானமாக போயிட்டு வாங்க, ஒர்க் ப்ரெஷர்லாம் வேறு இருக்குங்கிறீங்க, மவுண்டைன் கிளைமிங் போகிறது நல்லதான் அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை, நீ ஒன்று உங்கள் அப்பாக்கெல்லாம் ஃபோன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒய்ஃபை ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி, மனசார காதலோட ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி அங்கேருந்து தூக்கிட்டு போகிறான். பொண்டாட்டியும் வேணும், அவள் பணமும் வேணும், அவளுக்கு தெரியாமல் அஃபரும் வேணும். இந்த பக்கம் ஹீரோயின் மத்தியான தூங்கிட்டாங்க இல்லையா, சொன்னால் தூக்கம் வரல, ஒரு புக் எடுத்து வெளியே வந்து உட்காடுறாங்க. இந்த புக் ஹீரோ தான் காலேஜ் படிக்கிறப்ப கொடுத்துருப்பாங்க, இந்த புக்கு பின்னாடி எழுதி கொடுத்துருப்பாங்க. சும்மா எப்பவும் புக்கையே படிச்சுட்டு புக்கையே பார்த்துட்டு இருக்காது, என் கூட ஸ்டார்ஸ் பார்க்கவா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஹீரோயின் படிக்கிறப்ப அப்படியே ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறாங்க. காலேஜ் படிக்கிறப்போ ஒரு கிளப்பில் தான் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக அதுக்கப்புறமாக லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோவுக்கு ஸ்டார்ஸ் பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும், எப்போவுமே ஹீரோயினை ஸ்டார்ஸ் பார்க்க கூப்பிட்டு போவாங்க. நாளைக்கு நம்மளுக்கு கல்யாணம் ஆகிட்டு குழந்தைங்களாம் பிறந்ததுக்கு அப்புறமாக கூட அவங்களையும் கூப்பிட்டுட்டு இதே மாதிரி நானும் நீ ஸ்டார்ஸ் பார்க்கறதுக்காக வரணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. நம்ம ஹீரோக்கு இப்போ இருக்கிற மெயின் பிரச்சனை என்னென்னா, நம்மளுக்கு அஃபர் இருந்ததா, அது நம்ம ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிருக்கு நம்மளுக்கே தெரில அப்படின்னு சொல்லிட்டு தான் மண்டி பிச்சுட்டு இருக்காரு. இதை பற்றியெல்லாம் அந்த ஜான்கிட்டே சொல்லிட்டுருக்க, எதுக்காக நம்ம அவர்கிட்ட கேட்கக்கூடாது, ஏன்னா நான் வந்து உங்களுக்கு ஜூனியர் தான், பட் காலேஜில் நீங்கள் ரெண்டு பேரும் தான் ஒன்றா படிச்சிங்க, அதாங்கல் ஆயிடுச்சாயி, அவங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அவன் ஏடா கூடமாக உட்காந்துருக்கான். என்ன சார் ஆச்சு, உங்கள் லிவரு கிட்னி எல்லாம் கரெக்டான பிளேஸில் இல்லை போல் இருக்குது அப்படின்னு ஜான் கேட்குறதுக்கு, நான் வாயால் பேசுகிற வரைக்கும் உயிரோடு இருக்கேன்தான் அர்த்தம், என்ன வேணுமோ கேட்டு ஒழுங்காக ஓடுங்கடா அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோ வந்து கேட்குறாங்க, எனக்கு ஏதாவது அஃபேர் இருந்ததாடா, நான் காலேஜ் படிக்கிறப்போ நான் யாராவது லவ் பண்ணேனா, எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்ல அந்த ஜாய் பேசுகிறது அந்தளவுக்கு சவுண்டு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்க ஹீரோ கூட கேட்காது, இடையில போயிட்டு போயிட்டு இந்த ஜான் தான் வந்து கேட்டு கேட்டு சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோக்கு என்ன டவுட்னா, நான் படித்து முடிச்சதுமே காலேஜ் முடிச்சதுமே நான் வந்து ஷார்ட் ஃபிலிம்லாம் டேரக்ட் பண்ணால் போயிட்டேன், எனக்கு ஞாபகம் இல்லையாடா அப்படிங்கிறதுக்கு, கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு க்ரஷ் இருந்திருக்கும் இல்லைங்களா, காலேஜில் வந்து ப்ரொஃபஸர் லேடி ப்ரொஃபஸர் நல்லா எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க, ஒரு க்ரஷ் இருந்திருக்கும், இவங்களாம் அவங்களாம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, பட் ஹீரோக்கு யாருமே பிடிபட மாட்டேங்குது. நான் சீரியஸான ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேனா அது அஃபேர் அளவுக்கு கன்சிடர் ஆகிற மாதிரி இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு ஒன்றுமே சுத்தமாக தெரியல, சாய்க்கும் தெரியல, சாய் மட்டும் சில பொண்ணுங்க நேம் எல்லாம் சொல்கிறான், பட் அவங்க கூட எல்லாம் பேசி பழகின மாதிரி ஹீரோக்கு ஞாபகம் இல்லை. இந்த பக்கம் ஹீரோ என்ன தான் காட்டுறாங்க, அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு வெளியே வந்துட்டாங்க. அப்பா நான் அவங்களுக்கு எந்த ஃபுட்டும் சமைச்சே கொடுக்கலையாப்பா, சமைச்சு கொடுக்கட்டுமா அப்படிங்கிறதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, ட்ரெயினுக்கு லேட் ஆயிடுச்சு, பாரு டாக்ஸி கூட வந்துடுச்சு, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் வரப்போ மறக்காமல் அவங்க ஹஸ்பண்டையும் பையனையும் கூப்பிட்டு வாமான்னு அவங்கள பார்க்கணும் போல இருக்குங்கிறாங்க. சரிப்பா, நீங்கள் எங்கூட வந்து இருந்துடலாம் இல்லப்பா அப்படிங்கிறதுக்கு, அதெல்லாம் வேண்டாமா, இங்கே நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நல்லா தான் இருக்கேன், நெக்ஸ்ட் டைம் வர்றப்போ பேர குழந்தையும் பார்க்கணும் போல இருக்குது, ஹஸ்பண்டும் பேரனையும் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கார் ஏறிக்கிறாங்க. இந்த சிச்சுவேஷன் கல்யாணமான பொண்ணுங்களுக்கு தான் புரியும், கடைசியில் நம்மளுக்குன்னு ஒரு இடம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே காரில் உட்காந்துட்டு அழுவாங்க. இந்த பக்கமாக இன்னைக்கு தான் இந்த ஜாய் வந்து ஹைக்கிங் போக வேண்டிய நாள், தன்னோட செக்ரட்டரி கிட்டையெல்லாம் சொல்லிட்டு வாயெல்லாம் ஒரே பல்லு, நான் ஹைக்கிங் கிளம்பிட்டேன் அப்படிங்கிறதுக்கு அந்த பொண்ணுக்கு பாவம் எதுவும் தெரியுதுல்ல, சரி சார் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக ஹாரா வராங்க. ஹாரா பார்த்து ஜாய்க்கு அப்படியே திக்குன்னு தான் இருக்குது, ஆனால் ஹாரா வந்தது எதுக்குன்னா, இன்னுங்க வீசின கையும் வெறும் கையும் மலையேற போயிட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா எனக்கு ஏதாவது திங்ஸ் வேணும்னா நான் பார்த்துக்கிறேன், என் கூட மலையேறதுக்கு வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்களை கொண்டு வந்துருப்பாங்கள் அப்படிங்கிறதுக்கு, அதெல்லாம் கிடையாதுங்க, போகிறப்ப ப்ராப்பராக போகணும், உங்களுக்கு எல்லாத்தையும் நான் தானே பார்த்து பார்த்து செய்கிறேன், உங்களுக்கு கரெக்டாக என்ன ஃபுட்டு வேணும், எது சாப்பிட்டா ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு சமைச்சு தரேன், உங்களோட கரியரை பில்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதெல்லாம் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் பார்த்து பார்த்து தான் அங்கே பண்ணேன், இதையும் நான் தாங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைக்கிங் போகிறதுக்கான திங்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய பேகை கொடுத்துட்டு போகிறாங்க. அப்பா ஆடா இதுக்கு தான் வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு அவன் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. சும்மா வரா, என்னங்க இது இப்படி வந்து நிற்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு, இதை மட்டும் நான் எடுக்காமல் வந்திருந்தேன்னா என் பொண்டாட்டி என் தலையை எடுத்துருப்பா, வா சீக்கிரம் போகலாம், ஃப்ளைட் மிஸ் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னும் தனக்கு ஒரு அஃபர் இருந்ததா, என் பொண்டாட்டி தவிர வேறு எவ்வளோ ஒருத்தி நான் காதலிச்சு தொலைச்சேனா இல்லை அதுக்கப்புறமா காதலிச்சேனா அப்படின்னு நம்ம ஹீரோக்கு பிடிப்படவே இல்லை, ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டர் போவ ஜான் கூப்பிடுறான். ரைட்டர் போவும் வராங்க. இந்த ஜான் இருந்துட்டு அஃபேர் இஷ் டேஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்னடா ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் மாதிரி கேட்குறீங்க அப்படிங்கிறதுக்கு, சொல்லு ஒருத்தருக்கு அஃபேர் இருக்குது பட் அஃபேர் வச்சுருந்தோம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு மறந்து போகுமா அப்படிங்கிறப்போ, இந்த ட்ராமாவில் அங்கங்கே பல கருத்துக்களை தூவிட்டுருப்பாங்க, அதில் ஒரு கருத்தை தான் இப்போது ரைட்டர் போ சொல்ல போகிறாங்க. சும்மா அஃபேர்னதும் ஆணுக்கும் பொண்ணுக்கும் வரும், அவங்க பெட்டை ஷேர் பண்ணிக்குவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க, ஈவன் பெட்டை ஷேர் பண்ணிக்கிற அஃபேர் கூட காலப்போக்கில் கசந்து போய் போதும்போது நீ உன் வழியை பார்த்துட்டு போ, என் வழியை பார்த்துட்டு நான் போகிறேன் அப்படின்ட்டு வந்துடும், பட் சில அஃபேர் பெட்டை ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க, மனசார இருக்கும். ஈவன் இப்போ நம்ம ஆன்லைனில் எவ்வளவோ பிளாட்ஃபார்மில் நம்ம அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி நம்ம சேட் பண்ணுறோம், நம்ம கமெண்ட்டுக்கு நிறைய பேர் ரிப்ளை பண்ணுறாங்க, அவங்களுக்கு நம்ம முகம் தெரியாது எதுவும் தெரியாது, பட் நம்ம பண்ணக்கூடிய கமெண்ட் அதில் நம்ம கொடுக்கக்கூடிய சில நம்மளோட தாட்ஸ்லேயே இம்ப்ரெஸ் ஆகி நம்மளை பிடிச்சி போயிடும் அவங்களுக்கு, அவங்களுக்கு நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது.
நம்மளோட வேவ்லென்த்தோட ஒத்து போற ஒரு மனுஷன்யா, ஒரு பொண்ணுயா, ஒரு பையன்யா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சு போயிடும். அதை நீங்க என்ன அஃபேர் லவ்னு சொல்வீங்களா? இன்னும் சிலருக்கு ஒர்க் பண்ற இடத்துல ஒரு பொண்ணை பிடிக்கும், பட் அந்த பர்சனுக்கு கல்யாணமா இருக்கும், குழந்தை குட்டி எல்லாம் இருக்கும், அந்த பொண்ணுக்கு கல்யாணமா இருக்கும், குழந்தை குட்டி இருக்கும், அவங்க ரெண்டு பேர் பார்த்துருக்க மாட்டாங்க, பேசிக்க மாட்டாங்க, பெட்ஷேட் பண்ணிக்க மாட்டாங்க, பட் அந்த ஆஃபீஸ்ல அவங்க பிரசன்ஸ் இருக்கிறப்போ அது அவங்களுக்கு பிடிச்சி போகும். இதுவும் ஒரு வகையான அஃபேர் தான். அதெல்லாம் உங்களுக்கு புரியாது, எப்ப பார்த்தாலும் அஃபேர்னு வந்துட்டு நீ அவங்க கூட ஸ்லீப் பண்ணியான்னு கேட்டு தெரிவிங்க. கல்யாணத்துக்கு அப்புறமாக தன்னோட லைஃப் பார்ட்னருக்கு தெரியாமல் இன்னொருத்தவங்க கூட பெட் ஷேர் பண்ணிக்கிறது மட்டும் அஃபர் கிடையாது. நேசிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒருத்தங்களை மனசில் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அந்த மனசில் நம்மளால் இன்னொருத்தவங்களை நினச்சி பார்க்க முடிஞ்சாலும் அதுவும் அஃபர் தான். போங்க, போய் வேறு ஏதாவது வேலை வெட்டியிருந்தா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, நாம தெளியறதுக்காக இவளை கூப்பிட்டா இவள் ரொம்ப குழப்பிட்டு போயிட்டாலே அப்படின்றத ஹீரோக்கும் ஜானுக்கும் இருக்குது. எங்கே அந்த டாய்கரன் ஐடியில் நிறைய பேர் ரிப்ளை பண்ணிட்டுருக்காங்க, டாய்கரன் என்ன தப்பு பண்ணார், எல்லா தப்பையும் அவங்க ஒய்ஃப் தான் பண்ணாங்க அப்படின்ட்டு அந்த கமெண்ட்ஸால் இவர் பாட்டுக்கு படிச்சுட்ருக்கிறப்போ, சரி நம்ம ஒய்ஃப் கிட்டே நம்ம பேசி பார்த்துருவோம், அம்மா எனக்கு அஃபேர் வந்து யார் ஞாபகம் இல்லை, நான் அதான் தப்பு பண்ணியிருந்தேன் நீயே சொல்லணும் அவகிட்டே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபுக்கு கால் பண்ணலான்னா ஒய்ஃப் கண்டிப்பாக கால் அட்டன் பண்ண மாட்டாங்க, அதனால மாமனாருக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ அவள் காலையில் கிளம்பிட்டாலேப்பா எனக்கு தெரிஞ்சு இப்போது சிஓவில் ரீச் ஆயிருப்பா அப்படின்றதும், ஓகே அங்கிள் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து அடிச்சு பிடிச்சி கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஹாங்காங்கில் சாய் சும்மா கூட செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. கமெண்ட்ஸ் படித்தீங்க, நிறையா பேத்துக்கு சாய் மேலே கொலை வெறியில் இருக்கீங்க, கொன்னே போட்டுணுன்னெல்லாம் கூட கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதிலே தெரியுது எந்த அளவுக்கு இந்த ட்ராமாவை நீங்கள் உள்வாங்கி பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமாக நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க, டே கேர் சென்டருக்கு மட்டும் நின்றுட்டுருக்காங்க. நேராக ஊர்லேருந்து வந்ததும் பையனை பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. மம்மினா உன்னை ரொம்ப மிஸ் பண்ண, அப்பாவை பார்த்தேன்னு கேட்குறதுக்கு, சரிடா தங்கம் வீட்டுக்கு போகலான்னு ஹீரோயின் சொல்கிற பின்னாடி திரும்பி பார்த்தா ஹீரோயும் வந்து நிற்கிறாங்க. வாங்க உங்களை கூப்பிட்டு போகலான் தான் நான் வீட்டுக்கே வந்தேன், சாரி இங்கே டே கேருக்கே வந்தேன், வாங்க போகலாம் அப்படின்ட்டு பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார். இந்த பக்கம் ரைட்டர் போவும் ஜானும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஜான் வந்து எல்லாத்தையும் சொல்கிறான், டாய்கரன் ஹீரோ தான் அப்படின்னுலாம் சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்கிறான். இது ஏற்கனவே இந்த ரைட்டர் போக்கு தான் தெரியும், அதில் பெருசாக அதிர்ச்சி கிடையாது. பட் அவங்க டைவர்ஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத ரைட்டர் போ விரும்பலை. ஆனால் அதுக்கு பதிலாக ஜான் வந்து பிடிக்கலன்னா விளையிற வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க, அது ரொம்ப ஈஸியாக எடுத்துக்காத, பையன் இருக்கான்ல அவங்களுக்கு குழந்தை இருக்கல அப்படின்னு பேச்சு போய்கிட்டே இருக்குது. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருமே டைவர்ஸி தான், பட் இன்னும் ஜானோட கதை முழுசாக வந்து ரைட்டர் போக்கு தெரியாது. ரைட்டர் போ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சொல்கிறான், டைவர்ஸ் வாங்கிட்டா அப்பாடா தொல்லை விட்டுது அப்படின்ட்டு தான் இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெறுமை இருக்கும், அதை நம்மளால் நிரப்ப முடியாது அப்படின்னு சொல்ல, அது எனக்கு புரியும் அப்படின்னு ஜான் சொல்ல, அப்போ தான் ஜானோட கதை மொத்தமும் தெரியுது. ஆக்சுவலாக ஜான் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு ஹனிமூன் போயிட்டு வந்திருப்பான், மூணே நாளில் ஒய்ஃப் டக்குன்னு எங்கே ஓடி போயிருப்பா, நம்ம ஹீரோ கிட்ட சொன்ன அத்தனை தன்னோட பர்சனல் விஷயத்தையும் இப்போ தான் சொல்கிறான். ஆக்சுவலாக ரைட்டர் போ லைட்டாக அதை ஸ்மெல் பண்ணிட்டாங்க, இவன் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் உங்களுக்கு அந்த டவுட் வந்திருக்கு, பட் இப்போ அவன் வாயாலே முழுசாக கேட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. இந்த பக்கம் ஹாங்காங்கில் ஒரு ஹோட்டலை புக் பண்ணிவிட்டு அந்த சும்மா கூட சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சாய் ட்ரை பண்ணுறப்போ அந்த சும்மா சொல்கிறான், இந்த பாருங்கள் என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கு எப்படியும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க, குழந்தைங்க கஷ்டடி கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, என் ஹஸ்பண்டுக்கு கிடச்சா அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், பட் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு நிறைய பணம் காசு சொத்தெல்லாம் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னதும் சாய் இருந்துட்டு, அட டார்லிங் நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க, அதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் க்ளோஸாக இருக்க ஸ்டார்ட் பண்ண, இந்த கடவுள் இருக்கானே கடவுள் மிகப்பெரிய கணக்குவாதியாருங்க, திடீர்னு ரொம்ப மழை புயல் எல்லாம் வர ஆரம்பிச்சிருது, வானிலை சரியில்லை அப்படிங்கிறதுனால அடுத்த மூணு நாளைக்கு ஹாங்காங்லேருந்து எந்த ஃப்ளைட்டும் சியோலுக்கு போகாது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின நியூஸ் எல்லாம் ஓடிட்டுருக்கு. அதை ஹாரா பார்க்குறான், ஆரா பார்வையிலேயே தெரியுது ஏதோ ஸ்கெட்ச் போட்டான்னு சொல்லி இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. பையனை தூங்கச்சதுக்கு அப்புறமாக ஹீரோ வந்து பொறுமையாக பேசுகிறாங்க, இதை பாரு நீ ஏதோ கேட்டேன் கிட்ட உங்களுக்கெல்லாம் அஃபர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, சத்தியமாக எனக்கு ஞாபகம் இல்லை, ஒருவேளை நான் அப்படி ஏதாவது அஃபர் வச்சுருந்தேன் அப்படின்னா எனக்கு மறந்து போச்சு, எனக்கு தெரியல, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் நீ அஃபர் வச்சுக்கிட்டே அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயினுக்கு தலை தலையாக அடிச்சுக்கலாம் போல இருக்குது, உங்களுக்கு புரியல, அது வந்து நான் ரிவெஞ்செல்லாம் எடுக்கலை, உங்களுக்கு அஃபேர் இருக்குது இல்லைங்கிறத நீங்கள் மறந்துட்டீங்க, பட் அது ரிவெஞ்சுக்காக நடக்கலைங்க, அது அப்படியே நடந்துருச்சு, அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோ சொல்கிறாங்க, இந்த 8 வருஷம் திருமண வாழ்க்கையில் நம்மளுக்குள்ள சின்ன சண்டை கூட வந்ததில்ல, எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது தான் நான் நினச்சேன், நீ ஒரு பர்ஃபெக்டான ஒய்ஃப், பர்ஃபெக்டான மாம், எல்லோரும் நம்மளை பார்த்து பொறாமப்படுறாங்க, பாரு இவனுக்கு லைஃப் எவ்வளோ அழகாக செட்டில் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறப்போ ஹீரோயினும் அதை தான் சொல்கிறாங்க, ஆமாங்க நானும் அப்படி தான் நினச்சேன், எல்லா விஷயத்துலையும் நம்ம பர்ஃபெக்டாக இருக்கோம், என்ன குறை எல்லாம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினச்சேன், என்னால் மேரேஜ் லைஃப் ஒர்க்கு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டு போக முடிஞ்சுது, பட் எல்லாம் நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்தது, ஆனால் இருந்தாலும் உலகமே இப்படி தானே, நான் மட்டும்தான் வேலைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைய பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் பார்த்துக்கிறேனா, என்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுங்க வேலைக்கு போயிட்டு இதே மாதிரி தானே ஒர்க்கையும் பேலன்ஸ் பண்ணிட்டு ஃபேமிலி பேலன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன், என்ன நிறையா பேர் என்னோட முன்னுக்கவே பாராட்டியிருக்காங்க, ச்சே ஒர்க்கையும் எவ்வளோ அழகாக மேனேஜ் பண்ணுறாங்க, ஃபேமிலியும் எவ்வளோ அழகாக மேனேஜ் பண்ணுறாங்க, பர்ஃபெக்ட் மாம்பா அப்படின்னு பாராட்டியிருக்காங்க, நானும் நினச்சிக்கிட்டேன் இந்த உலகமே இப்படி தானே, எல்லா அம்மாவும் ஏ என்னோட அம்மாவும் அப்படி தான் இருந்திருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒய்ஃபாக இருந்தால் இப்படி தான் வாழ்க்கை போகும் அப்படின்ட்டு நானும் ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பித்தேன், நிறைய ஸ்ட்ரெஸ்ஸையும் நானும் தாங்கிக்கிட்டேன்.
நம்ம பையன் ரொம்ப இன்ட்ரோவர்ட், யாருக்கிட்டையும் சரியாக பேசி பழக்க மாட்டான். அதனால அவன் மற்ற குழந்தைங்கிட்ட சகஜமாக பழகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அம்மாங்கிட்ட நான் ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்து அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நான் நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எனக்கு என்ன வேணும்னு கேட்குறதுக்கு யாரும் இல்லை. இதெல்லாம் நான் சொல்கிறப்போ ஏன் மற்ற பொண்ணுங்கள்லாம் இதை பற்றி யோசிக்க மாட்டாங்க நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பட் நான் என்னை பற்றி தான் பேச முடியும். மற்றவங்கெல்லாம் இப்படி போயிட்டாங்களா, அஃபேர் வச்சுக்கிட்டாங்களா, நீ மட்டும் ஏன் பண்ணுற அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்கிட்ட பதில் கிடையாது. அப்படிங்கிறப்போ ஒரு நாள் இதே மாதிரி கிளைண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அது வேறு யாரும் கிடையாது, சன்தான் ஜே மோட்டாஸ்ன்னு வந்து பேசுறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் நான் வரதுக்கு ஒரு 2 hours ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சன் வந்து மெசேஜ் அனுப்புகிறான். ஸோ இதுக்கப்புறமாக தான் சன்னுக்கும் இவனுக்கும் அஃபேரே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சன்னு வந்து ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி ஆஃபீஸில் பார்த்துருப்பாங்க. இப்போ தான் அவங்க ப்ராஜெக்டை பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அஃபீஷியலாக வெளியே மீட் பண்ணுறாங்க. பட் சன் 2 hours வர்றதுக்கு ஆகும்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அப்படி நொந்து போயிடுறாங்க. பட் கிளைண்ட் ஆச்சே, திட்ட முடியுமா திட்ட முடியாது. எகெயின் சன் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, கண்டிப்பாக 2 மணி நேரம் வெயிட் பண்ண. நான் சொன்னதும் உங்களுக்கு அப்படியே மனசுக்குள்ள திட்டி தீர்த்துருப்பீங்க. பட் உங்கள் பேக்கில் ஒரு புக் இருக்கு இல்லையா, அதை எடுத்து படிச்சுட்டு இருங்க, டைம் போகிறதே தெரியாது அப்படின்னதும் அப்போ தான் ஹீரோயின் பார்ப்பாங்க அவங்க பேக்கில் ஒரு புக் இருக்கும். ஆக்சுவலாக இந்த புக்கை வந்து ஹீரோயின் தான் ரொம்ப நாளாக கேரி பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதோ ஃப்ரீ டைம் கிடச்சா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உட்காந்து படிக்கலாம்னு சொல்லிட்டு. பட் அது ஹீரோயினுக்கு கிடச்சே இருக்காது. இது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புக்கும் கூட. முழுசாக ஃபஸ்ட்டு 2 பக்கத்து கூட அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் 6 மாசமாக இந்த புக் அவங்க பேக்கில் தான் இருக்குது. ஆனால் 2-3 times ஹீரோயினை பார்த்தப்பவே சன் அதை நோட்டீஸ் பண்ணியிருக்கான், இந்த புக்கை படிக்கவும் சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் என்னமோ தெரியல, சன்னோட அந்த பிஹேவியர் அவனோட அந்த குணம் அதெல்லாம் வந்து ஹீரோயினுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருது. நம்மளுக்கு இந்தளவுக்கு நோட்டீஸ் பண்ணுறானே, நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறானேன்னு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ப்ராஜெக்டை பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த டிசைன் நல்லா இருக்குங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சன்கிட்ட கேட்க, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் தான் டிசைனர், உங்களுக்கு சரின்னு தோன்றதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு அப்படியே இன்னும் அப்படியே உச்சி குளிர்ந்து போயிடும். ஆமாம்ல, எனக்கு தோணதை நான் பண்ணலாம்ல, எனக்கு பிடிச்சது என்ன, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு அப்படின்னு ஏன் என்கிட்ட யாருமே சொன்னதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சன்னை வியப்பாக பார்த்துருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் சன்னை உங்களுக்கு பிடிச்சி போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இதெல்லாம் கேட்குற ஹீரோ முகத்தில் ஈ ஆடலியே, அப்படியே உட்காந்து யோசிக்கிறாரு. நம்ம ஒய்ஃபை ஒருத்தர் இந்தளவுக்கு நோட்டீஸ் பண்ணியிருக்கான், அவளை கம்ஃபோர்ட் பண்ணியிருக்கான், ஏன் நம்மளால் முடியல அப்படிங்கிற அந்த ஆற்றாமை முகத்தில் தெரியுது. ஸோ நீ ஏன் அஃபர் வச்சுக்கிட்ட அப்படின்னா, நீ ஹார்ட் ஒர்க் பண்ணுற, நீ எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க, நீ எந்த அளவுக்கு வந்து இந்த குடும்பத்துக்காகவும் எனக்காகவும் பையனுக்காகவும் பாடுபட்டிருக்க அப்படிங்கிறத நான் நோட்டீஸ் பண்ணல அப்படிங்கிறதுக்காக தான் நீ அஃபர் வச்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்க, இதை பாருங்கள் இப்போ நான் சொன்னது எல்லாமே எக்ஸ்கியூஸாக கிடையாது, அது எப்படி நடந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு பர்சன் எப்படி பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறதான், இதெல்லாம் எக்ஸ்கியூஸ் கிடையாது அப்படின்றதும் ஹீரோ ஒரு பாட்டுக்கு சொல்கிறாரு. நான் கூட தான் கஷ்டப்பட்டிருக்கேன், எப்போவுமே நீ காலையில் அவனை ட்ராப் பண்ணதே கிடையாது, நான் தான் அவனை வந்து ஸ்கூல் பஸ் சேர்த்து விடுவேன், முடிஞ்ச அளவுக்கு உனக்கு வீட்டிலலாம் வேலை செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஹீரோ எனக்கு புரியுது. இதை பாருங்கள், நீங்கள் கஷ்டப்படலை, நீங்கள் எதுவுமே பண்ணலை, நீங்கள் என்னை வந்து நல்லா பார்த்துக்கலன்னு சொல்ல வரல, அதை நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல, இதை பற்றி பேசுறது எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, இதுக்கு மேலே ப்ளீஸ் இந்த டாபிக் வேண்டாமே, இது கில்ட்டாக என்னன்னு தெரியல, என்னால் லைஃப் எல்லாம் உங்கள் முகத்தை பார்த்துக்கிட்டு வாழ முடியும் அப்படின்னு தோணலை, ப்ளீஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோ அப்படியே பார்க்குறாங்க. இப்போ தான் ஹீரோவுக்கு ஹீரோயின் சைட்லேருந்து சில பாயிண்ட் ஆஃப் வியூஸ் புரிய ஆரம்பிக்குது. பட் என்ன தான் எக்ஸ்கியூஸ் சொல்லி இதெல்லாம் சொன்னாலும் தப்பு தப்பு தான், மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்ட்னருக்கு பண்ணுறது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ஹீரோட மைண்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் ஓடுது. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேங்க. இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ண பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்தது, என்னோடய ட்ராமா செலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற சேனல்ஸோட லிங்க், என்னோடய சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ஒன்ஸ் போய் விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.